யூடியூப் நண்பர்களுக்கு உங்களது அன்பு நண்பன் விஜயகுமார் மறுபடியும் வந்திருக்கேன் நமது புரட்சித் தலைவர் பொன்முனச்சி அம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் சாதனை பற்றி தலைவர் வந்து ரிக்ஷா காரன் படம் அப்படிங்கிற படம் நான் ஒரு படம் நடித்தார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஹிட் மூவி அந்த ரிக்ஷா காரன் படத்துக்காக அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அதாவது இப்போ வந்து பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பட்டத்தை பாரத் பட்டம் பாரத் பட்டம் வாங்கினா இந்தியாவிலே சிறந்த நடிகர்னு அர்த்தம் ஸோ இந்தியாவிலே சிறந்த மிகச்சிறந்த நடிகர்ங்கிற பட்டத்தை வந்து தலைவர் கொடுத்தாங்க அந்த வருஷம் வேறு எந்த ஹீரோவுக்கும் அந்த பட்டத்தை வந்து கன்சிடர் பண்ணலை இது வந்து தலைவர் கொடுத்த இந்த பட்டத்தை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ரிஷாகன் படத்தில் வந்து அவர் என்ன நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி ரொம்ப எதிர்மறையாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக தலைவர் வந்து நேச்சுரல் ஆக்டர் அவர் அவர் வந்து எந்த காலத்துலுமே ஓவர் ஆக்ட் பண்ணது கிடையாது ஆச்சா நேச்சுரலாக ஒரு இங்கிலீஷ் ஹாலிவுட் மூவீஸில் எப்படி நடிக்கிறாங்களோ அது தான் அவர் தலைவர் ஆக்ட் பண்ணுவார் தட் இஸ் அந்த அவங்க அந்த விருதுக்கான குழு வந்து செலக்ட் பண்ணுறது நேச்சுரலாக யார் ஆக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எப்பவுமே அவார்டு இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் அவார்ட் ஆகட்டும் வேற கிராமிய குளோபல் கோல்டன் குளோபல் ஆகட்டும் எந்த அவார்டுமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் லேலாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆக்டருக்கு தான் கொடுப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த அவார்டு கொடுக்கறதில்ல அது அது அந்த பேசிஸில் தான் தலைவரை வந்து ரிட்சா கரன் படத்தில் நடிச்சதுக்காக செலக்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய படங்களில் வந்து அருமையாக நடிச்சிருப்பாரு அதுக்கெல்லாம் அவருக்கு கிடைக்கலாம் ரிக்ஷாகரன் படத்தில் நல்லா நடி நடிச்சிருந்தாரு அதுக்காக அவருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க இது வந்து நிறைய பேருக்கு பொறுக்காமல் அவரை பற்றி நெகட்டிவாக விமர்சனம் பண்ணாங்க அப்புறம் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவருக்கு அழைப்பு வந்தது பட்டு தலைவர் வந்து போகலை ஃபங்க்ஷனுக்கு போகல எனக்கு பாரத் பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா என்னுடைய நடிப்பை வந்து கவர்மெண்ட்டு மொ முதல் முதல்ல அங்கீகாரம் பண்ணி எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க அதை பற்றி இவ்வளோ விமர்சனம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்க ஒரு 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 பாலிவுட்லேயோ இல்லை ஒரு பெங்காலிலேயோ வேறு எங்கேயாவது வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல ரைட் சரி அவருக்கு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற சில பேர் வந்து அதை வந்து ஏற்றாங்க நம்ம தமிழ்னுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கிடச்சிருக்கோம் நடிகர் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கூட படாமல் அதை வந்து அப்செர்ட் பண்ணி பேசினாங்க தலைவர் அதனால் பாரத் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அந்த பட்டத்தை வந்து நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போகல அப்புறம் அந்த அந்த பட்டத்தை திருப்பி அவருக்கு ஏதோ கொடுத்து கவர்மெண்ட் வந்து கொடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் மூலம் கொடுத்து வந்து அங்கே வந்திருக்குது அந்த பட்டத்தை வந்து நான் வாங்கிக்க மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி திருப்பி அனுப்பிச்சார் தலைவர் அதுதான் புரட்சி தலைவர் என்னைக்கு வந்து எனக்கு நடிக்க கொடுத்த அந்த அவார்டை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்களோ இனிமேல் எனக்கு அந்த அவார்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டையே திருப்பி கொடுத்துட்டார் அதுதான் புரட்சி தலைவர் பணி மக்கள் கிலகம் அவர் மக்கள் மனசில் என்றைக்குமே கூடியிருப்பார் அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய விருதுகள் வந்து அவருக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் அவ்வளோதான் அதுதான் சொல்ல முடியும் உங்களது இந்த இந்த இது பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்